ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கல்யாண வீட்டு வடை செய்ய போகிறோம். அதெல்லாம் வட்டுப்பருப்புன்னு சொல்கிறோம்ல, அது 2 கிலோ ஊற வச்சாச்சுங்க, ஊறிடுச்சு. இதில் ஆட்டியாச்சு கிரைண்டரில் போட்டு. இப்போ என்ன டிப்ஸ் சொல்ல போகிறோன்னா, இதுக்கு 50 கிராம் டால்டா போட்டால் தானுங்க அந்த கிறிஸ்பியான வடை கிடைக்கும், மொறு மொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், 50 கிராம் டால்டா, 70 கிராம் சோம்பு, மல்லித்தலை ஒரு சிறிய கட்டு, சிறுகீரை 1 கட்டு, இஞ்சி 100 கிராம், ஆனியன் 1/2 கிலோ, உப்பு 200 கிராம், பச்சை மிளகாய். பாருங்கள், இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு கலவையாக கலக்கி வச்சுக்கலாங்க. கலக்கின இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கி வச்சுட்டு, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஆயில் ஊற்றி காய வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, ஆயில் ஊற்றியாச்சுங்க. 4 லிட்டர் ஆயில் ஊற்றி காய வைக்குது. காஞ்ச பின்னாடி வடை போடலாங்க. எப்படி மொறு மொறுன்னு டேஸ்டியாக வடை வருதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த டிப்ஸு கடைப்பிடிச்சிக்கோங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டு இந்த வாரம் சண்டே போட்டு டேஸ்ட் பாருங்கள். அப்படியே கல்யாண வீட்டு வடை மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இந்த உருண்டையிலையெல்லாம் ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து பந்திக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, ஆயில் காஞ்ச முன்னாடி அப்படியே தட்டி தட்டி போடலாம். இல்லைன்னா அப்படியே சென்டரில் உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுத்து அமுத்தி போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுக்கலாங்க. இந்த கேட்ரிங் வந்து கணக்கம்பட்டி முருகேஷ் அப்படிங்கிறவர், சித்ராங்கிறவங்க, நானும் கலந்து இந்த வடை போட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான வடைன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு டேஸ்ட்டான வடை கிடைக்குதுன்னு. பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பரான ஒரு வடை. ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான சூப்பரான வடை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, டேஸ்டியான வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வடை இந்த சண்டே செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? பாருங்கள் இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுத்து அமுத்தியும் கூட போடலாம். இந்த முருகேசும் சித்ராவையும் நான் ஒரு வீடியோவில் இன்னும் டிப்ஸோட டிஷ் ரெசிபி போடுவேங்க, அப்போ அவங்கள பார்க்கலாம். Thank you.
பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு வடை ரெடி ஆயிருச்சு. மீண்டும் அடுத்த டிஷில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை.